மதுரை மாவட்டத்தில் குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு, வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் சாலை பணிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம் இக்குழுவின் தலைவரான மதுரை தொகுதி மக்களவை உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவீந்திரநாத் குமார், மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் முன்னிலை வகிக்க வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், குடிநீர், தெருவிளக்கு, வீட்டு வசதி, நீர் மேலாண்மை போன்ற திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் அன்றாட அவசிய தேவைகள் தீர்க்கக்கூடிய திட்டங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேரடியாக ஆய்வு செய்து உரிய அறிவுரை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் வினய் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று பேரணி நடைபெற்றது. சென்னையில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற பேரணியில் பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன், மாநில பொதுச் செயலாளர் நரேந்திரன், நடிகர் ராதாரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இல கணேசன், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது என்றார். இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வராது என்று குறிப்பிட்ட அவர், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றார். இந்த பேரணியின் முடிவில் இல கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று பிஜேபியின் நிலைப்பாட்டை விளக்கி தலைமைச் செயலாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர். நெல்லையில் நடைபெற்ற பேரணியை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த இந்த பேரணியின் முடிவில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தேர்தலை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதத்தைச் சேர்ந்த, குறிப்பாக இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை நாட்டுடைய பிரதம மந்திரி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் சட்டமன்றத்திலேயே இது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இதை ஊதி பெரிதாக்கிக் கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி.